காலநிலை மாற்றம் தொடர்பாக உலக பன்னாட்டு குழுவான ஐபிசிசி இதுவரை மூன்று அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அந்த மூன்று அறிக்கைகளும் என்ன சொல்கின்றன, இந்தியா தமிழகம் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறது என்பது குறித்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திட்டக்குழு உறுப்பினர் அவர்களான ஒரு பகிர்தலுக்கான ஒரு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அமைச்சர்கள், திட்டக்குழு உறுப்பினர்கள், திட்டக்குழு துணைத் தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது, தமிழகம் எந்த அளவுக்கு வந்து இதை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்தோம். அதை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய செயல் திட்டங்களில் எவ்வாறு சேர்க்கப் போகிறார் என்பது குறித்தும் விவாதித்தோம். தமிழ்நாடு சமூக நீதியில் எப்படி இந்தியாவுக்கு வழிகாட்டியதோ அதேபோல் சூழலியல் நீதியிலும் இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த கூட்டம் முடிவெற்றது. இது தொடர்ச்சியாக எடுத்து செல்வதற்கான பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஒருங்கிணைக்க உள்ளோம். தமிழகம் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கும். நிலம் பாலைவனமாகிக் கொண்டிருக்கிறது, கடல் மட்டம் உயர்கிறது, கடற்கரையோரம் வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதிதீவிர வெள்ளம், அதிதீவிர வறட்சி போன்ற பல்வேறு சிக்கல்களை இடர்பாடுகளை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக சந்திக்கும். கார்பன் உமிழ்வு உயர்ந்தால் அதை குறைப்பதற்கும் அதிகரிக்கின்ற வெப்பநிலை சந்திப்பதற்கு தமிழகம் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பது குறித்தும், நாம் ஒரு பேரிடர் நடந்தால் அந்த பேரிடர் வந்து எவ்வளவு விரைவாக மீண்டெல்வோம் என்பது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைக்கு உரையாடினோம். இது துவக்க புள்ளி தான். நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டங்களில் பல்வேறு கூட்டங்களை ஒருங்கிணைக்க உள்ளது. தமிழக அரசு காலநிலை மாற்றம் குறித்து தனியாக துறையை பெயர் மாற்றி அதுக்கான தனி கொள்கையை அறிவித்து காலநிலை மாற்றம் குறித்த ஒரு நிறுவனத்தை அறிவித்துள்ளது, ஒரு கிரீன் கிளைமேட் கம்பெனி அறிவித்துள்ளது. இது இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்புகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளோம். அதுக்கான அழுத்தத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். தமிழக அரசை மேலும் காலநிலை மாற்றம் குறித்து அது ஏதோ சுற்றுச்சூழல் சார்ந்த துறையாக மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் இது குறித்து தீவிரமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கு அந்தந்த துறைக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். ஏற்கனவே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கடலின் மட்டம் வந்து சென்னை மூழ்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது சம்பந்தம் ஏதாவது அறிக்கை இடப்பட்டிருக்க? நிச்சயமாக ஆசியாவில் அதிகமாக பாதிக்கப்பட போகின்ற கடற்கரை நகரங்களில் மூன்று, உலகளவில் 12 நகரங்களில் ஆசியாவில் மூன்று உள்ளன, அதில் சென்னையும் ஒன்று. சென்னை ஏற்கனவே வந்து கடல் மட்டத்திலிருந்து மிக மிக குறைவான உயரத்தில் உள்ள நகரம். அப்போ அங்கே கடல் மட்டம் உயர்வதாலும் இன்னும் பல்வேறு சிக்கல்களாலும் சென்னையின் பல பகுதிகள் தீவுகள் போல் மாறிவிடும் என்று, இன்னும் 30-40 ஆண்டுகளுக்குள் மாறிவிடும் என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதை தடுப்பதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் நாம் எந்த அளவுக்கு தயாராக என்பது குறித்தும் இன்றைக்கு உரையாடணும். உத்தேச அறிக்கை தானே இது? உத்தேச அறிக்கை இல்லை, இது வந்து பணிக்குழுவோட அறிக்கை, ஒர்க்கிங் குரூப்போட ரிப்போர்ட்ஸ். இன்னும் செப்டம்பர் மாதம் ஒரு மிக மிக முக்கியமான அறிக்கை வர உள்ளது. அதைத் தொடர்ந்து இது குறித்து இது மாதிரியான கலந்துரையாகவும் நாங்கள் ஒருங்கிணைக்கொள்ளோம். நன்றி. காலநிலை மாற்றத்துக்கான பன்னாட்டு அரசாங்கங்களின் குழு ஐபிசிசி ரிப்போர்ட், அதை பற்றியன எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எவ்வாறு எதிர்கொள்வது, எந்த மாதிரியான திட்டங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டம் நமது பூலோக நண்பர்கள் சார்பாக மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கால்நிலை சுற்றுச்சூழல் துறை என்பதை பெயர் மாற்றம் செய்து சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை என்கின்ற துறையினுடைய பெயர் மாற்றம் செய்ததோடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உலகம் வெப்பமயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக 1700 ஆண்டு காலத்தில் சராசரி வெப்பநிலையை விட 1.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் காலநிலை, அதாவது கார்பன் வெளியேற்றம். இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெப்பநிலை உயர்வானது 2030 1.5 டிகிரி செல்சியாக உயரும் என்கின்ற அந்த எச்சரிக்கையை தந்திருக்கிறார்கள். அப்படி உயர்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதன் தொடக்கமாக முதல் கட்டமாக தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 22.67% என்கின்ற வனப்பரப்பை 33% 10 ஆண்டுகளில் உயர்த்தும் என்கின்ற அந்த தொலைநோக்கு திட்டத்தில் இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார். 10 ஆண்டு நிறைவில் தமிழ்நாட்டில் 260 கோடி மரங்கள் நடவு செய்து மரங்களாக உருவாக்கப்படும் என்கின்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்.
அதுபோல் பல்வேறு காலநிலை மாற்றத்துக்கான துறை சார்ந்த எல்லா துறைகளிலுமே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அந்த காலநிலை மாற்றத்திற்கான அதற்கு தொடர்புடைய பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொது போக்குவரத்தை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாண்புமிகு இங்கே இருக்கின்ற போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்ற இலவச பெண்கள் பேருந்து பயணத்தை இந்த திட்டம் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு சராசரியாக 23 லட்சம் பெண்கள் பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு 36 லட்சம் பெண்கள் அந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் 13 லட்சம் பெண்கள் தனியாக வேறு வாகனத்தையோ தனி நபர் வாகனத்தையோ பயன்படுத்துவதை தவிர்த்து பொது போக்குவரத்தை செயல்படுத்தி கொண்டு வந்ததே மாண்புமிகு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கின்ற முதல் வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் எரிபொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக எதிர்காலத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் தமிழ்நாட்டை காலநிலை மாற்றத்துக்கான ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2010 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதற்கப்புறம் கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு யாருக்கெல்லாம் குடிசை வீட்டில் இருக்காங்களோ எதிர்காலத்தில் அவங்களுக்கு தான் பாதிப்பு வரப்போ, அவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தருவதற்கான திட்டங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த அரசு குடியிருப்பு வீடுகள் தனிநபருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கும் புதிய வீடுகள் கட்டித்தருவதற்கான திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எல்லா தளங்களிலும் விளிம்பு நிலையில் அடித்தட்டிருக்கின்ற அந்த மக்களை பாதுகாப்பதற்காக திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை தெரிவிச்சிருக்கிறார். காலநிலை மாற்றத்தால் வந்து கடல் அதிகமாகும், கடலோட நீரின் அளவு அதிகமாகும், கடலோர மக்கள் அதிகமாக பாதிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த கடலோர மக்களுக்கு எந்த விதமான உதவிகள் செய்யிருக்கீங்க, அவங்களை எப்படி அப்புறப்படுத்து? அதாவது இது ஒரு உத்தேசமான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையினுடைய பாதிப்புகள் எதிர்காலத்தில் எப்படி ஏற்படும் என்ன என்பது இப்போ சரியாக தெரியலை. இந்த நான் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்து அதே 2050 2.2 வரும்னு சொல்கிறாங்க. இந்த நூற்றாண்டின் இறுதியில் உச்சத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்று இன்னும் யாரும் கணக்கிடப்படலை. அதே சூழ்நிலையில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் உச்சத்துக்கு சென்ற அந்த வெப்பநிலை மீண்டும் குறையும் என்கின்ற அறிக்கையும் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் அந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் முதலமைச்சர் செயல்படுத்துவார் என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இப்போது வேளாண் துறையும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்திருக்காங்க. நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அங்கே இருக்கின்ற கட்டமைப்புகள் அதை பிளாஸ்டிக் போன்ற அந்த பொருட்களை பயன்படுத்துவதை தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வனத்துறை மூலமாக பல்வேறு திட்டங்கள், அதற்கடுத்தபடியாக இப்போ வந்து இ வெஹிக்கிள் கொண்டு வரணும்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி எதிர்காலத்தில் மற்ற நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய இப்போ சைனா போன்ற நாடுகளில் க்ரீன் ஹைட்ரஜன் அந்த எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க, அதையும் நாம் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த காலநிலை மாற்றத்தை மின்துறையில் மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் 1,32,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20,000 மெகாவாட் சோலார் எனர்ஜி உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 4,000 மெகாவாட் மின்சாரம் சோலார் மூலமாக பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி நீர்வளத்துறை, அதில் இருக்கின்ற வெளிநாட்டு செடிகளை ஆற்றுவது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, இப்படியெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் எங்கெல்லாம் 6 நதிகளில் வந்து அந்த கழிவுகள் நடக்கிறதோ அதெல்லாம் தடுத்து எஸ்டிபி போகிறதுக்கான திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு துறையிலுமே வந்து நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் காலநிலை மாற்றத்துறை மூலமாக எல்லா துறையும் இணைத்து செயல்படுத்தி வருகிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். காலநிலை மாற்றத்துக்காக ஒரு கேள்வி, பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகம் ஒரு அறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏசிக்கு பயன்பாடு அதிகமாக இருக்குது, இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஆய்வு பண்ணி? ஆமாம், அதாவது ஒரு நாளைக்கு அதிகமாக எமிஷன் வந்து ஏசி மூலமாக தான். அது கூட நாம் வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களில் நாம் ஒவ்வொருத்தரும் மனசு வச்சா ஒரு நாளைக்கு 1 யூனிட் மின்சாரத்தை நாம் சேமிக்க முடியும். எப்படின்னு கேட்டால் நாம் வந்து வீட்டில் பயன்படுத்துகின்ற விளக்குகளாக இருக்கட்டும், அதே மாதிரி மின்விசிறியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், நம்ம எல்லாமே
வேலை நேரத்தில் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு வீட்டை வந்து பூட்டிட்டு போயிடுவான். நம்ம வீட்டில் எல்லா லைட்டோரையும் எல்லா ஃபேன் ஓடும் ஏசியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் அஜாக்கிரதை. அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு 1000 மெகாவாட் மின்சாரத்தை நாம் சேமிக்க முடியும் என்பது. இல்லை, ஏசிகள் பயன்படுத்துகிறது ஒரு அரசு அலுவலகம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரி ரூமாக இப்போ அதற்கான திட்டமும் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஏசியை குறைக்கிறதுக்கான திட்டங்களை விட இனி வந்து தயாரிப்பு செய்யப்படுகின்ற அந்த ஏசி வந்து நார்மல் ரூம் வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ 27 டிகிரி செல்சியஸ் அதுதான் இனிமேல் தயாரிக்கிறதுக்கான நடைமுறை கூட சட்டம் வர இருக்கிறது. அது எல்லா அரசும் சேர்ந்து தான் அது செயல்படுத்தப்படும். மான்முக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றே குறிப்பிட்டு சொன்னாங்க, 4 வழிச்சாலை இல்லை 4 வழிச்சாலை தான். அதை எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சொல்ற கருத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு கருத்தில் பரிசீலிக்கப்படும். காலநிலை மாற்றத்தால் புவி வெப்பமடைவதால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சூழல்களை குறித்து பூ உலகின் நண்பர்களின் சார்பாக இன்றைக்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் உலகம் எவ்வாறு இன்னும் ஒரு 30-50 ஆண்டுக்குள் இந்த புவி வெப்பமடைவதால் எப்படி பனிமலைகள் உருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கடல் மட்டம் எந்த அளவுக்கு உயரும், ஏனைய விடயங்களை குறித்து இன்றைக்கு பேசப்பட்டது. இது வந்து ஒரு மிக முக்கியமான அனைவருக்கும் சென்று சேர வேண்டிய பல்வேறு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய, எதிர்காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இந்த புவியை காக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இந்த கூட்டம் இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கு பேசிய இது சம்பந்தமான அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவான எதிர்கால சூழல்களை குறித்து தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாடு அரசு இதில் எந்தளவுக்கு கவனம் எடுத்திருக்கிறது, பல்வேறு துறைகளை சார்ந்து இதற்கு இதை மட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, இயற்கையை பாதுகாப்பதற்கு எடுக்கின்ற நடவடிக்கைகளை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் விளக்கினார்கள். அதுபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு நிகழ்வு என்பது பூ உலகின் நண்பர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு நிச்சயம் எதிர்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்கிற இந்த உலகம் ஒரு அழிவில்லாத, அடுத்த தலைமுறையை பாதிப்பில்லாத ஒரு உலகத்தை விட்டு செல்வதற்கு ஒரு ஊந்து சக்தியாக இந்த நிகழ்வு அமைந்தது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது. நன்றி. பூ உலகின் நண்பர்கள் ஒருங்கிணைத்திருக்கிற காலநிலை மாற்றம் தொடர்பான இந்த கவன ஈர்ப்புக்கான உரையாடலில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நானும் மதிப்புக்குரிய தோழர் பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டோம். உலகளவில் ஏற்பட்டு வருகிற இந்த காலநிலை மாற்றம் எவ்வாறு ஒவ்வொரு கடைசி மனிதனையும் பாதிக்கும் என்பது மிக தெளிவாக விளக்கப்பட்டது. இந்த காலநிலை மாற்றத்திற்கு மனிதர்களின் நடவடிக்கைகள்தான் காரணம். ஒருவேளை மேற்குலக நாடுகள் இதில் பெரும்பங்கு வகிக்கலாம், ஆனால் பாதிப்புகளை சுமக்கப் போவது வளர்கிற நாடுகள், விளிம்பு நிலை மக்கள்தான் என்கிற மிக முக்கியமான செய்தியை இன்று இந்த அரங்கத்தில் பதிவு செய்தார்கள். தமிழக அரசு காலநிலை மாற்றம் தொடர்பாக மிக கூடுதலான அக்கறை எடுத்துக்கொண்டு கவனத்தோடு அதை கையாளுகிறது என்றாலும் கூட, காலநிலை மாற்றம் தொடர்பான காலத்தின் தேவைக்கேற்ற ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள்
வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான நாள்னு நான் உணர்றேன். ஏன்னா பூவுலகின் நண்பர்களோட அழைப்பில் இன்னைக்கு நான் இந்த நாளை நான் தவற விட்டுருந்தேன்னா நிச்சயமாக நிறைய விடயங்கள் வந்து எனக்கு தெரியாமல் போயிருக்கும். எனக்குன்னு நான் சொல்ல வர்றது ஒரு நம்ம தமிழ் சமூகத்துக்குன்னே சொல்லலாம். எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது, எனக்கு தெரியாத விடயங்கள் நிறைய இருந்தது. என்னென்னா இந்த கிராமத்து வழக்கங்களில் சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய மூடை அரிசியில் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரிசியில் ஆளுக்கு ஒரு ஒரு கை அள்ளினா யாருக்கு தெரிய போகுது, நான் மட்டும் ஒரு கை அள்ளினா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தரும் செய்கிற பொழுது எவ்வளோ நமக்கு நஷ்டமாகுமோ, அது போல தான் இந்த சமூகத்தோட கண்ணோட்டம் இல்லாது இந்த பருவச்சூழலை நம்ம அழிக்கிற பொழுது நம்ம எல்லாரும் நம்ம ஒரு கை அள்ளறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒருத்தர் அழிக்கிறோம், அது ஒரு சமூகத்தையே அழிக்க போகுது அப்படிங்கிறது. என்ன ஒரு தனி மனிதனோட நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது உண்டு, ஒரு தனி மனிதனோட ஒழுக்கமும் கட்டுப்பாடுகளும் வாழ்வியல் சூழல் மாத்திரம்தான் ஒரு அழகான வளமையான ஒரு சமூகத்தை உருவாக்கும். நிச்சயமாக சுந்தரராஜன் அவங்களோட குழு இன்னைக்கு வைத்த அந்த கோரிக்கைகள் எல்லாருக்குமானது எச்சரிக்கைகள் இல்லை. நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, இதுக்கான கடப்பாடுகள் என்னங்கிறத பற்றி இது ஒவ்வொருத்தருமே மேற்கொள்ளணும், குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணும். நிச்சயமாக இப்போ மாநில திட்டக்குழுவில் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கு வந்து ஒவ்வொரு சிந்திப்புகளும் அங்கே நிகழறது, அதோட வெளிப்பாடுகள் தான் இப்போ நம்ம தமிழகத்தோட என்னென்ன வளர்ச்சிகள் இன்றைக்கி நடந்துட்டுருக்கோ அது தமிழக முதல்வரோட ஒரு பெருமிதமான ஒரு ஒத்துழைப்போடு அது நடந்துட்டுருக்குது. நிச்சயமாக இந்த பருவச்சூழல் மாற்றம் அப்படிங்கிறத நான் எனக்கு சுந்தரராஜன்ற கூட அந்த கேள்வி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் சொன்ன எல்லாமே கூட தமிழகத்தை மட்டும் ஒரு குடை மாதிரி காப்பாற்றுமா, ஏன்னா உலகமயமாக்கலான ஒரு சூழலில் நம்ம அகப்பட்டிருக்கோம். இப்போ இந்த முன்னெடுப்புகள் தமிழகத்துக்கு மட்டுமான ஒரு குடையாக அது காப்பாற்றுமா அப்படின்னா நம்ம அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்ன அதே அரிசி கதை தான், ஒரு ஒருத்தருமா அதை யோசிக்கிற பொழுது அவங்கவுங்க வீட்டில் அவங்கவங்களோட குடும்பத்தில் என் முதற்கொண்டு நான் என்னோடய வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த குடும்பத் தலைவருக்கும் குடும்பத்தை நிர்வகிப்பவருக்கும் சொல்லணும். அதே போல் குழந்தைகள்கிட்ட முன்னெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான குடும்பங்கள் குழந்தைகளால் தான் நிர்வகிக்கப்படுது. அந்த குழந்தைகள் மனசில் தான் நம்மளோட தமிழ் விழுமியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகிற மாதிரி இந்த காலச்சூழல் மாற்றங்களை பற்றின எச்சரிக்கைகளையும் அதிலேருந்து விடுபடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா உண்மையிலே இப்போ நம்ம தான் பாதிக்கப்பட்டவங்க, பாதிக்க செய்தவர்கள். ஏன்னா இன்றைக்கி அவங்க 70 அப்புறமா தான் மேற்கோள்கள் காட்டினாங்க. 70 முன்னாடி பிறந்தவங்கள்லாம் ஓரளவு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை கூட நம்ம அனுபவித்தோம். 70 பிறகு இப்போ 80-90 அப்புறமா பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த வெற்றிடத்தை நம்ம காட்டிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம நிச்சயமாக அதுக்கான விடையையும் நம்மளே கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எனக்கு அதாவது சில நம்ம எத்தனையோ பெரிய பெரிய தமிழகத்தோட கலை பொக்கிஷங்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்வியல் சூழல், சமூக சூழல், வேளாண்மை சூழல் இப்படி எத்தனையோ விடயங்களில் வந்து ரொம்ப ஒரு முற்போக்கான தன்மையோட சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்போயெல்லாம் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவங்க வாழ்ந்தாங்களா? இப்போ நம்ம இந்த உலகமயமாக்கலுக்கு என்னென்னலாம் நம்ம அந்த போட்டிகளுக்குள்ளே போகிறோமோ அதை கடந்து அவங்க வாழ்ந்து எப்படி அந்த மாதிரியான மிகப்பெரிய படைப்புகளை படைத்தாங்க, அப்போ என்னெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அது வசதியாக இருந்ததுங்கிறத திருப்பி கொஞ்சம் பின்னாடி இப்போ மில்லட்டுக்கு போயிட்டோம் இல்லையா, நிறையா இப்போ வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், இயற்கையான உணவு முறைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டில் உழைச்சது போக இப்போ தெருவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இந்த தொழில்நுட்பம் அறிவியல் சம்பந்தமான தொழில்நுட்ப விடயங்கள்லேருந்து கொஞ்சம் நழுவினா கொஞ்சம் பழைய முறைகளில் எதெல்லாம் வாழ்க்கை வசதிக்கு மன அமைதிக்கு நம்ம கடைப்பிடிக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பயமுறுத்தல் அல்லது என்ன சொல்கிறது எச்சரிக்கை இதை வந்து நம்ம எளிமையாக கடக்க முடியும். நான் சொன்ன மீண்டும் சொல்கிறது அதுதான், ஒரு தனி நபரோட ஒழுக்கமும் கட்டுப்பாடும் முன்னெடுப்பும் ஒரு சமூகத்தையே வளப்படுத்தும்.